ஸ்ரீ மாதிரை நமகா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலயங்களில் செய்யக்கூடிய மகா யாகம், யஜ்யம், ஹோமங்களில் போடக்கூடிய காசுகள், நாணயங்களை நம்ம வந்து எடுத்துக்கலாமா, அது தவறா தவறு இல்லையா, எடுத்து பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா, அதை அப்படி எடுத்தால் அது என்ன செய்யணும், எந்த மாதிரி ஹோமங்களில் இருந்து பணத்தை எடுக்கக்கூடாது அப்படின்ற முழு விவரங்களையும் இன்றைய பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய ஆலயங்களில் ஹோமங்கள் விசேஷமாக நடக்கும், நிறைய ஆலயங்கள் கட்டப்பட்டால் விசேஷமான மகா கும்பாபிஷேகம் நடக்கும். இந்த கும்பாபிஷேகத்தில் யாகம் என்பது முக்கிய நிகழ்வாக, முக்கிய பொறுப்பில் இருந்து செய்யக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான பூஜையாகும். இந்த விசேஷமான யாகங்கள் ஆலயங்களில் செய்யக்கூடியது யாகங்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த ஹோமங்களில் வந்து நாணயங்கள் பூர்ணாகதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அவிர்வாகம் கொடுக்கும் பொழுது, அது கூட வந்து மங்கள பொருட்களும் கொப்பரையும் மஞ்சள் குங்குமம் இன்னும் தேவையான சில பொருட்கள் வைத்து, நாணயங்களும் தங்கமும் வெள்ளியும் வைத்து போடுவது இன்றைக்கி நிறைய இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்குது. சொல்லப்போனால் வந்து உருகாத உலோகங்களை பூர்ணாகதியில் சேர்க்கக்கூடாது, அப்படி தான் வந்து சாஸ்திரம் சொல்கிறது. இருந்தாலும் சில ஹோமங்களில் பொண்ணும் பொருளும் போடுறது வழக்கம் இருக்கிறது. அப்படி ஆலய கும்பாபிஷேகத்திலேயோ அல்லது ஏனைய மற்ற கும்பாபிஷேகத்திலேயோ ஏதாவது ஹோமங்கள்லேயோ பூர்ணாகரி பண்ணும்பொழுது மக்கள் நிறைய நாணயங்கள் போடுவாங்க. அந்த நாணயங்கள் போட்ட பிறகு, ஹோமம் பூர்ணாகதி ஆன பிறகு அந்த நெருப்பு வந்து எரிஞ்சிருக்க கூடக்கூடாது. உடனே போய் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குச்சி வச்சு கலரி அதில் இருக்கக்கூடிய காசுகளை, சூடாக இருந்தாலும் சரி, அந்த நாணயங்களை உடனடியாக எடுப்பாங்க. இதை நான் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன். சமீபத்தில் நம்ம பண்ண கும்பாபிஷேகத்தில் கூட இது மாதிரி செய்திருக்கிறாங்க. அந்த ஒரு பார்த்ததுக்கப்புறம் தான் இதை வந்து மக்களுக்கு சொல்லணும் அப்படின்ற எண்ணம் வந்து எனக்கு வந்தது. உண்மையாலுமே ஒரு யஜ்யம் வளர்த்துருக்குறாங்க, யாகம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த பூர்ணாகதி முடிந்த பிறகு அந்த எரிஞ்சிருக்கக்கூடிய அக்னியானது கர்ப்பவதிக்கு சமமானது. அந்த கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய அக்னியை வந்து நம்ம வந்து கலைக்கக்கூடாது. நெருப்பு எல்லாம் ஹோமம் போட்டு பண்ணியிருக்கிறாங்க, பூஜை பொருட்கள் நிறைய போட்டு பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த எரியக்கூடிய அக்னியை போய் நம்ம குச்சி வச்சு கலரக்கூடாது. ஒரு கர்ப்பத்தை கலைக்கக்கூடிய அளவுக்கு பாவம் வந்து நம்மளுக்கு சேரும் அப்படின்னு வந்து சாஸ்திரம் சொல்கிறது. ஆக இந்த ஹோமங்களை எரிந்து முடிந்து 3 நாளோ 2 நாளோ கழித்த பிறகு இருக்கக்கூடிய நாணயங்களை நம்ம எடுத்து பயன்படுத்தலாம், பூஜை அறையில் வைத்து கொள்ளலாம், ஒரு பணப்பட்டகத்தில் வைத்து கொள்ளலாம். இதையும் தாண்டி எந்த மாதிரி ஹோமங்களாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவில் கும்பாபிஷேகம் பண்ண யாக குண்டங்கள்லேருந்து நாணயங்களை எடுத்துக்கலாம். அதுவும் இல்லைன்னா ஏதாவது வந்து மகா ஹோமங்கள், லக்ஷ்மி ஹோமம், அது மாதிரி வந்து தெய்வத்துக்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஹோமங்கள்லேருந்து நிச்சயமாக நம்ம நாணயங்களை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பரிகாரமாக செய்யக்கூடிய ஹோமங்களில் நாணயங்கள் போடப்பட்டால் அதை நம்ம எடுக்கக்கூடாது. எதுக்காவது ஒரு பரிகாரம் செய்கிறாங்க, ஏதோ ஒரு இடத்துல பரிகாரம் பண்ணி அந்த இடத்துல ஹோமம் பண்ணி பைசா போட்டிருக்கிறாங்கன்னா அதை நம்ம எடுக்கக்கூடாது. பிரத்யங்கரா தேவிக்கு பண்ணியிருக்கிறாங்க, காளி தேவிக்கு பண்ணியிருக்கிறாங்க, வராகிக்கு பண்ணியிருக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம எடுக்கணுமா அப்படிங்கிற அதெல்லாம் எடுக்கக்கூடாது. குரமான தெய்வங்களுக்கு ஹோமம் பண்ணி காசு போட்டிருக்கிறாங்கன்னா அதை நம்ம எடுத்துக்கக்கூடாது, அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதையும் தாண்டி இன்னொரு படி மேலே போய் பூசணிக்காயில் காசு போட்டு சுற்றி போட்டிருக்கிறாங்க அப்படின்னா அந்த காசை சுற்றி போட்டவங்களோ அல்லது சுற்றி போட்டவங்க உறவினர்களோ இருக்கக்கூடாது. முடியாதவங்க, ஏழையாக யாரோ இருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னா அவங்களுக்கு எடுத்தால் தோஷம் கிடையாது. நம்ம எடுக்கிறோம் நிச்சயமாக அந்த தோஷம் நம்மளுக்கு வரக்கூடும். அதனால் இந்த மாதிரி ஹோமங்களில் இருந்தோ அல்லது வேறு வழியிலையோ இருக்கக்கூடிய நாணயங்களை நீங்கள் எந்த காரணம் கொண்டும் எடுக்கக்கூடாது. தெய்வத்திற்காக, தெய்வ சாந்தியத்திற்காக செய்யப்பட்ட ஹோமங்களில் இருக்கக்கூடிய காணிக்கைகளை, நாணயங்களை, காசுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த பதிவு சம்பந்தமாக ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸ் மூலமாக கருத்துக்களை தெரிவிங்க. நிச்சயம் அடுத்த பதிவில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி. சிவாய நமஸ்கார்.